بسم الله الرحمن தலைப்பு இறைவன் கூறுகிறான், நீங்கள் உங்களுக்கு வேண்டியவை அனைத்தையும் என்னிடமே கேளுங்கள், நான் உங்கள் பிரார்த்தனைகளை அங்கீகரித்துக் கொள்கிறேன். எல்லா புகழும் அல்லாஹுக்கே, அவனுடைய புகழ் உயர்ந்து இருக்கிறது. துவா செய்பவன் தன்னிடம் மன்றாடி கேட்கும் போது அவன்தான் அதற்கு உரிய பதில் அளிக்கிறான். மேலும் வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ்வையன்றி வேறு யாரும் இல்லை. ஆட்சி அதிகாரங்கள் அவன் வசமே உள்ளன. அவனுக்கு யாதொரு இணையும் இல்லை என்று நான் சாட்சி கூறுகிறேன். எங்கள் திருநபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹுவின் அடியாராகவும் தூதராகவும் இருக்கிறார்கள் என்று நான் சாட்சி கூறுகிறேன். யா அல்லாஹ், எங்கள் தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் புனிதமிக்க குடும்பத்தினர் மீதும், தியாகம் நிறைந்த தோழர்கள் அனைவர் மீதும், உலக முடிவு நாள் வரை அழகிய முறையில் அந்த தோழர்களை பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்கள் மீதும் இறைவா நீ சலவாத்தும் சலாமும் பொழிந்திடுவாயாக. கவனமாக கேளுங்கள். இறைவனுக்கு அஞ்சி நடப்பதை எனக்கும் உங்களுக்கும் உபதேசிக்கிறேன். பரிசுத்த நாயனாகிய அல்லாஹு கூறுகிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு இன் தத்தகுல்லாஹ யஜ்அல் லகும் ஃபுர்கானன் வயுகஃபிர் அன்கும் சய்யிஆதிகும் வயக்ஃபிர் லகும் வல்லாஹு துல் ஃபலில் அலீம். நம்பிக்கையாளர்களே, நீங்கள் அல்லாஹுக்கு பயப்பிடுவீர்களாயின் அவன் உங்களுக்கு கண்ணியத்தை அளிப்பான். உன்மேலும் உங்கள் பாவங்களை போக்கி உங்களை மன்னித்து விடுவான். ஏனென்றால் அல்லாஹ் மிக மகத்தான அருளுடையவன் ஆவான் என்று இறைவன் கூறுகிறான். இறைவனிடம் துவா செய்வது என்பது வணக்க வழிபாடுகளில் மிக அதிகமான சிறப்புகளை கொண்ட வணக்கமாகும். ஏனைய வணக்கங்களை விட மிக அதிகமான கூலியை பெற்று தருவதாகும். மற்ற வணக்கங்களை விட அளவாலும் மதிப்பாலும் மிக உயர்ந்த வணக்கமாகும். துவா செய்வதாகும். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், அத்துவாஉ ஹுவல் இபாதா, இறைவனிடம் துவா செய்வது ஒரு வணக்கமாகும் என்று கூறிய பிறகு பின்வரும் குர்ஆன் வசனத்தை ஓதினார்கள். வகால ரப்புக்கும் உதுஉனி அஸ்தஜிபு லக்கும், இறைவன் கூறுகிறான், நீங்கள் உங்களுக்கு வேண்டியவை அனைத்தையும் என்னிடமே கேளுங்கள், நான் உங்கள் பிரார்த்தனைகளை அங்கீகரித்துக் கொள்கிறேன் என்று இறைவன் கூறுகிறார். இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது அருளாளர்களுக்கெல்லாம் பெரும் அருளாளனாகிய அவன் மூமினான தன்னுடைய அடியார்களுக்கு தந்த கட்டளையாகும். துவா செய்வதிலும் தன் மீது பேராதரவு வைப்பதையும் அவன் விரும்புகிறான். இதனால் அந்த அடியார்கள் இறைவனை தங்களுக்கு மிக அருகாமையில் பெற்றுக் கொள்வார்கள். அவன் இவர்களின் வேண்டுதலையும் கோரிக்கைகளையும் கேட்கிறான். அவர்கள் மன்றாடி கேட்கும் துவாக்களுக்கு பதில் அளிக்கிறான். பரிசுத்த நாயனாகிய அவன் கூறுகிறான், فإني قريب أجيب دعوة الداعي إذا دعاني فليستجيبوا لي وليؤمنوا بي لعلهم يرشدون. நபியே, உம்மிடம் என் அடியார்கள் என்னை பற்றி கேட்டால் அதற்கு நீ கூறுவீராக, நிச்சயமாக நான் உங்களுக்கு மிக அருகில் இருக்கிறேன். எவரும் என்னை அழைத்தால் அந்த அழைப்பாளரின் அழைப்புக்கு விடையளிப்பேன். ஆதலால் அவர்கள் என்னிடமே பிரார்த்தனை செய்யவும் என்னையே நம்பிக்கை கொள்ளவும், அதனால் அவர்கள் நேர்வழி அடைவார்கள் என்று இறைவன் கூறுகிறான். துவா செய்வது என்பது நபிமார்களின் மிகப்பெரிய கேடயமாக இருந்தது. இறை தூதர்களின் எல்லா பயன்பாட்டிற்கும் அவசியமான சாதனமாக இருந்தது. எந்த ஒரு நபியும் இறைவனிடம் மன்றாடி துவா செய்யாமல் அவனுக்கு முன்னிலையில் பணிவை வெளிப்படுத்தி சரணடையாமல் இருந்ததில்லை. நபி நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பற்றி அல்லாஹு தஆலா இவ்வாறு கூறுகிறான், நூஹ் நபி தன்னிடம்
நூஹ் நபி நம்மிடம் உதவி கோரி பிரார்த்தனை செய்தார். நாமோ பிரார்த்தனைகளை அங்கீகரிப்பவர்களில் மிகச்சிறந்தவர்கள். ஆகவே அவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் கடுமையான சிரமத்திலிருந்து பாதுகாத்துக் கொண்டோம் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். பரிசுத்த நாயனாகிய அவன் தனது நேசராகிய நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவாக்களுக்கு பதிலளித்துள்ளான். இந்த நபியும் இறைவன் தமக்கு வழங்கிய கிருபைகளுக்காகவும் தான் கேட்ட துவாக்களுக்கு பதிலளித்ததற்காகவும் அவனை தொடர்ந்து புகழ்ந்து வந்திருக்கிறார்கள். அவர்கள் இறைவனை பின்வருமாறு புகழ்ந்து பேசியிருக்கிறார்கள். இன்ன ரப்பீல சமீஉ துஆ, நிச்சயமாக என் இறைவன் பிரார்த்தனைகளை கருணையுடன் செவியுறுபவன் ஆவான். நிச்சயமாக எனது இறைவன் பிரார்த்தனைகளை கருணையுடன் செவியுறுபவன் ஆவான் என்று இறைவன் திருமறையில் கூறி காட்டுகிறான். கண்டிப்பாக அவன் பரிசுத்தமானவன். ஆம், மிகவும் கும்மிருட்டாக இருக்கக்கூடிய கடலின் ஆழத்திலிருந்த ஒரு மீனின் வயிற்றிலிருந்து நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவாக்களுக்கு அவன் செவி சாய்த்தான். இது குறித்து அல்லாஹு இவ்வாறு கூறுகிறான். நாம் அவருடைய பிரார்த்தனையை அங்கீகரித்து அவருடைய மிக்க துயரமான சிரமத்திலிருந்தும் அவரை நாம் பாதுகாத்துக் கொண்டோம். இவ்வாறே சிரமத்தில் சிக்கி நம்மிடம் பிரார்த்தனை செய்யும் நம்பிக்கையாளர்களையும் நாம் பாதுகாத்துக் கொள்வோம் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். பரிசுத்த நாயனாகிய அவன் நபி ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்ட துவாவிற்கும் பதிலளித்தான். அல்லாஹு தஆலா கூறுகிறான், வஜக்கரியா இது நாதா ரப்பஹு ரப்பி லா தஸர்னி ஃபர்தம் வ அந்த கைருல் வாரிசீன் ஃபஸ்தஜபனா லஹு வ வஹபனா லஹு யஹ்யா வ அஸ்லஹ்னா லஹு ஜௌஜஹு. ஜக்கரியாவையும் தூதராக அனுப்பி வைத்தோம். அவர் தன் இறைவனை நோக்கி, என் இறைவனே, நீ என்னை சந்ததியற்ற தனித்தவனாக விட்டுவிடாதே, நீயோ வாரிசாக கூடியவர்களில் மிக்க மேலானவன் என்று பிரார்த்தனை செய்த சமயத்தில் நாம் அவருடைய பிரார்த்தனையை அங்கீகரித்து மலடாக இருந்த அவருடைய மனைவியை குணப்படுத்தி யஹ்யாவை அவருக்கு சந்ததியாக கொடுத்தோம் என்று இறைவன் திருமறையில் கூறுகிறான். நமது நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பல்வேறு கட்டங்களில் மிக அதிகமாக துஆ செய்து வந்துள்ளார்கள். அவர்கள் ஒவ்வொரு நாளையும் சுபுஹ் தொழுது விட்டு தொழுகையில் சலாம் கூறியவுடன் பின்வரும் துஆவை வளமையாக ஓதி தமது அன்றைய நாளை தொடங்கி வந்துள்ளார்கள். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக இல்மன் நாஃபியா வ ரிஸ்கன் தய்யிபா வ அமலன் متقبلًا. கண்டிப்பாக நான் உன்னிடம் பயனளிக்கக்கூடிய கல்வி அறிவை கேட்கிறேன். மேலும் உயர்தரமான வாழ்வாதாரத்தையும் உன்னால் ஒப்புக்கொள்ளப்படும் நற்செயல்களையும் உன்னிடம் நான் கேட்கிறேன் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்து வந்துள்ளார்கள். யா அல்லாஹ், உனது நபியை பின்பற்றுபவர்களாக எங்கள் அனைவரையும் நீ ஆக்கி அருள்வாயாக. எல்லா சூழலிலும் உன்னையே எதிர்நோக்கி உன்னிடமே மன்றாடி துஆ செய்பவர்களாகவும் எங்களை நீ வைப்பாயாக. அகில உலகங்களின் இரட்சகனாக இருப்பவனே, நாங்கள் மன்றாடி கேட்கும் துவாக்களுக்கு நீ பதிலளிப்பாயாக. முஃமின்களே, இறைவனிடம் மன்றாடி துவா செய்வதில் மகத்தான பல நன்மைகள் இருக்கின்றன, மிக அதிகமான பயன்கள் கிடைக்கின்றன. மேலும் அல்லாஹு தாலாவிற்கு மிகவும் விருப்பமான நற்செயலாகவும் இந்த துவா இருக்கிறது. இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லைஸ ஷய்யுன் அக்ரம அலல்லாஹி தஆலா ஐ அஃலல் மினத் துஆ. அல்லாஹு தாலாவிடம் துவா செய்தல் சோய்வதை விட அல்லாஹு தாலாவிடம் துவா செய்வதை விட அவனுக்கு கண்ணியமான, அதாவது சிறப்பிற்குரியதாக வேறு எந்த ஒன்றும் இல்லை. அல்லாஹு தாலாவிடம் துவா செய்வதை விட அவனுக்கு கண்ணியமான, அதாவது சிறப்பிற்குரியதாக வேறு எது ஒன்றும் இல்லை என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். எனவே யார் அல்லாஹுவிடம் தொடர்ந்து துவா செய்து வருகிறாரோ அவர் இறைவனுடைய திருப்தியை பெற்றுக் கொள்கிறார்.
இறைவன் தனது கருணையிலிருந்து அந்த அடியாருக்கு வழங்கி வருகிறான். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், மா அலல் அர்தி முஸ்லிமுன் யதுல்லாஹ பிதஅவத்தின் இல்லா ஆதாஹுல்லாஹு இய்யாஹு அவ் சரஃப அன்ஹு மின ஸூஇ மிஸ்லஹா அவ் சரஃப அன்ஹு மின ஸூஇ மிஸ்லஹா மா லம் யதஅ பி மஅஸமின் அவ் கதிஅதி ரஹ்ம். இந்த பூமியில் இருக்கும் எந்த ஒரு முஸ்லிமும் அல்லாஹுவிடம் மன்றாடி துவாவில் கேட்டதை அவன் கண்டிப்பாக கொடுக்காமல் இருந்ததில்லை, அல்லது அதற்கு ஈடான ஒரு கெடுதியை அந்த அடியாரை விட்டு நீக்கி விடுகிறான். ஆனால் இவற்றையெல்லாம் அந்த முஸ்லிம் எந்த பாவமும் செய்யாதிருக்கும் நிலையிலும், இரத்தவழி உறவினர்களை துண்டித்து வாழாதிருக்கும் நிலையிலும் இறைவனிடம் துவா செய்திருக்க வேண்டும் என்று இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள். தன்னிடம் மன்றாடி துவா செய்து கேட்பவருக்காக அல்லாஹு தஆலா வானங்களில் உள்ள கதவுகளை திறந்து வைக்கிறான், அந்த அடியாருக்கு வந்த சோதனைகளை நிவர்த்தி செய்து விடுகிறான். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், லா யருதுல் கலாஅ இல்லா துஆ, நிர்ணயிக்கப்பட்ட விதியை மாற்றக்கூடியது துவாவை தவிர வேறு எதுவும் இல்லை. நிர்ணயிக்கப்பட்ட விதியை மாற்றக்கூடியது துவாவை தவிர வேறு எதுவும் இல்லை என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியுள்ளார்கள். இறைவனிடம் துவா செய்யும் போது மன ஓர்மையுடன் இருப்பது ஒரு முஃமினின் மீது கடமையாகும். இறைவன் கண்டிப்பாக தருவான் என்கிற நம்பிக்கையில் மிகவும் பணிவோடும் நிதானமாகவும் இருக்க வேண்டும். பூமி மற்றும் வானத்தின் இறைவனாகிய அவன் நம்மை கண்ணியமாக வைத்திருப்பான் என்கிற மன உறுதியும் இருக்க வேண்டும். இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், உதுல்லாஹு வஅந்தும் மூகினூன பில் இஜாபா வஅலமு அன்னல்லாஹ லா யஸ்தஜீபு துஆஅன் மின் கல்பின் காஃபிலில்லாஹ், அல்லாஹு கண்டிப்பாக பதிலளித்து விடுவான், அல்லாஹு கண்டிப்பாக பதிலளித்து விடுவான் என்கிற மன உறுதியில் நீங்கள் இருக்கும் நிலையிலேயே அவனிடம் மன்றாடி துவா செய்யுங்கள். ஒன்றை நீங்கள் கண்டிப்பாக புரிந்து கொள்ளுங்கள், கவனக்குறைவான மனதோடு இருப்பவன் கேட்கும் துவாவிற்கு அல்லாஹு கண்டிப்பாக பதிலளிக்க மாட்டான் என்று இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். துவாக்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கான நேரங்களையும் நிலைகளையும் ஒரு மூமின் தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். அதாவது தொழுகையில் சஜ்தாவில் இருக்கும் நிலை, இரவின் கடைசி பொழுதாகிய தஹஜ்ஜத்துடைய நேரம், பாங்கு மற்றும் இகாமத்து சொல்லப்படுவதற்கு இடையில் உள்ள நேரம் போன்றவைகளை தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும். துவா செய்ய தொடங்கும் போது அல்லாஹுவை புகழ்ந்து அவனை மேன்மைப்படுத்தி சொல்ல வேண்டும். அதன் பின்னர் இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஓத வேண்டும். அதன் பின்னரே தான் விரும்பியதை இறைவனிடம் கேட்க வேண்டும். அப்போது முதலில் தனக்காகவும் தமது பெற்றோர்களுக்காகவும் தமது மனைவி குழந்தைகள் தமது உற்றார் உறவினர்கள் தக்க சமயத்தில் தமக்கு ஆதரவு அளித்தவர்கள் உதவி செய்தவர்கள் தமது தேசம் மற்றும் ஆட்சியாளர்கள் என ஒவ்வொருவருக்காகவும் அடுத்தடுத்த வாசகங்களில் துவா செய்ய வேண்டும். சஹாபி அப்துல்லா இப்னு மசூத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகிறார்கள், நான் துவா செய்ய தொடங்கும் போது முதலில் அல்லாஹுவை புகழ்ந்து அவனை மேன்மைப்படுத்தி சொல்வேன். அதன் பிறகு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து ஓதிக்கொள்வேன். அதன் பின்னர் எனக்காக துவா செய்வேன். இதனை கண்ட இறை தூதர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடம் இவ்வாறு சொன்னார்கள், சல் துஅதா சல் துஅதா, நீ இன்னும் அதிகமாக கேள், உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும், நீ இன்னும் அதிகமாக கேள், உனக்கு கண்டிப்பாக கிடைக்கும் என்றார்கள். யா அல்லாஹ், உனக்கும் உனது தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் நீ யாரையெல்லாம் பின்பற்றி நடக்க சொன்னாயோ அவர்களுக்கும் நாங்கள் முழுமையாக வழிபடுவதற்கு எங்கள் அனைவருக்கும் நீ உதவி புரிவாயாக. அல்லாஹ் தனது திருமறையில் கூறுகிறான், யா ஐயுஹல்லதீன ஆமனு அத்தீஉ அல்லாஹ வஅத்தீஉ ரசூல வஉலில் அம்ரி மின்கும், ஈமான் கொண்ட நல்லடியார்களே அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியுங்கள், இன்னும் அல்லாஹ்வின் தூதருக்கும் உங்களை நேர்மையாக அதிகாரம் வைப்பவர்களுக்கும் கீழ்ப்படியுங்கள் என்று இறைவன் கூறுகிறான். யா அல்லாஹ், எங்கள் தலைவரும் எங்கள் நபியுமாகிய முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் புனிதமிக்க அவர்களின் குடும்பத்தினர் மீதும் தியாகம் நிறைந்த அவர்களின் தோழர்கள் மீதும் ஸலவாத் என்னும் ஈரேற்றத்தையும் சலாம் என்னும் அமைதியையும் பரக்கத் என்னும் நற்பாக்கியங்களையும் தந்தருள்வாயாக.
மேலும் நல்வழி காட்டும் கலீஃபாக்களாகிய அபூபக்கர், உமர், உஸ்மான், அலி ரலியல்லாஹு அன்ஹும் ஆகியோர்களையும், சங்கை நிறைந்த அனைத்து தோழர்களையும், அவர்களை தொடர்ந்து வந்த தாபியின்களையும், உலக முடிவு நாள் வரை இவர்களை அழகிய முறையில் பின்பற்றி நடக்கும் முஸ்லிம்களாகிய எங்கள் அனைவரையும் நீ பொருந்திக் கொள்வாயாக. யா அல்லாஹ், இந்த தேசத்தின் ஜனாதிபதி மாண்புமிகு ஷேக் முஹம்மது இப்னு ஸாயித் அவர்களுக்கு அனைத்து நல்ல முயற்சிகளுக்கும் நீ உதவி புரிவாயாக. உனது அரவணைப்பிலும் உனது பாதுகாப்பிலும் அவர்களை நீ பாதுகாப்பாயாக. யா அல்லாஹ், மாண்புமிகு ஷேக் ஸாயித், மாண்புமிகு ஷேக் மக்தூம் மற்றும் மாண்புமிகு ஷேக் கலீஃபா பின் ஸாயித், மேலும் ஏனைய அமீரக ஆட்சியாளர்கள் உனது பொருத்தத்தை நோக்கி உன்னிடம் வந்து சேர்ந்த காலம் சென்ற ஆட்சியாளர்கள் அனைவருக்கும் நீ அருள் புரிவாயாக. யா அல்லாஹ், எங்கள் தந்தைமார்களுக்கும் தாய்மார்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. மேலும் எங்கள் இரத்தவழி உறவினர்களுக்கும், யாருக்கெல்லாம் நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோமோ அவர்களுக்கும் நீ கிருபை செய்வாயாக. அல்லாஹுவின் அடியார்களே, மகத்தான அல்லாஹுவை நினைவு கூறுங்கள், அவன் உங்களை நினைவு கூறுகிறான். அவன் வழங்கிய அறுப்புடைகளுக்கு நன்றி செலுத்துங்கள், அவன் அதனை உங்களுக்கு மேலும் அதிகப்படுத்தி கொடுக்கிறான். தொழுகையை நிலைநாட்டுங்கள். சதக்கல்லாஹுல் அலீம். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா ரசூலிஹின் நபியில் கரீம்.